ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மதன் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஜாகுவார் விசஸ் ஆப்பிரிக்கன் லயன், இது சிறந்தது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம சேனல்கார புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் வரும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வைங்க. அப்போ நாங்கள் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படி மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம வள வளம் இப்போ செமஸ்டர் வீடியோக்குள்ள போய்க்கலாம். ஜாகுவார், ஜாகுவாருங்கிறது அமெரிக்காவில் வாழ்கிற ஒரு பெரும்பூனை இனத்தை சேர்ந்தது. இது சிங்கம், புலி இந்த மாதிரி பெரும்பூனை இனத்தில் மூணாவது உறுப்பினராக இருக்குது. இதுக்கு சிறுத்தை மாதிரி உடம்பில் புள்ளி புள்ளியாக இருக்கும். இது உருவத்தில் பெருசு, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் முரட்டுத்தன்மையானது. நீர்நிலை எங்கே இருக்கோ அங்கே தான் இது அதிகமாக காணப்படும். இது புலியை போலவே தனியாகவும் பதுங்கி பதுங்கி தான் வேட்டையாடும். பெருமூனை இனத்திலேயே ஜாகுவாருக்கு தான் சக்தி வாய்ந்த கடிதன் இருக்கு. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, ஆமையோட ஓட்டையே கடிச்சு நொறுக்கிற அளவுக்கு இதுக்கு பைட் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கு. ஆப்பிரிக்கன் லயன், ஆப்பிரிக்கன் லயன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாத்துக்கும் தெரியுது இது ஆப்பிரிக்காவை சேர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் இது பெரிய பூனை குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு தெரியுது. இது புலிக்கு அடுத்தபடியாக இதுதான் பெரிய விலங்கு. இது ஆப்பிரிக்க காட்டின் ராஜா அப்படின்னு சொல்லப்படுது. வாழ்விட இழப்பினாலையும் வேட்டையாடுதல் காரணமாகவும் இது அழிந்து வரும் லிஸ்ட்லையும் ஆட் ஆகியிருக்கு. ஸ்பீட், ஜாகுவாரோட ஸ்பீட் எவ்வளோனா மணிக்கு அதால் 80 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போக முடியும். இதுவே நம்ம ஆப்பிரிக்கன் லயனை கெடுத்துட்டோம்னா அதுக்கும் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போக முடியும். ரெண்டு அனிமலும் ஒரே வேகத்தில் போகிறனால ரெண்டு அனிமலுக்கும் ஈக்குவல் பாயிண்ட்ஸ். நம்ம செகண்டாக பார்க்க போகிறது என்னென்னா, லைஃப் டைம். ஜாகுவார் 20 வருஷம் வரைக்கும் காட்டில் சர்வே பண்ணும். இதுவே நம்ம ஆப்பிரிக்கன் லயனுக்கு எடுத்துட்டோம்னா அது 10 வருஷம் வரைக்கும் தான் காட்டில் சர்வே பண்ணும். இந்த ரெண்டு விலங்குகளை யார் காட்டில் அதிக நாள் சர்வே பண்ணுறான்னா, ஆப்பிரிக்கன் லயனை விட ஜாகுவார் கொஞ்சம் அதிக வருஷமாகவே சர்வே பண்ணுது. அதனால ஜாகுவாருக்கு தான் ஒரு பாயிண்ட். நம்ம தேர்டாக பார்க்க போகிறது என்னென்னா, வெயிட். ஜாகுவாரோட வெயிட் எவ்வளோனா 120 கேஜி. இதுவே நம்ம ஆப்பிரிக்கன் லயனுக்கு எடுத்துட்டோம்னா அதுக்கு 190 கேஜி. இந்த ரெண்டு அனிமலில் யாருக்கு அதிக வெயிட் இருக்குன்னா, ஜாகுவாரை விட ஆப்பிரிக்கன் லயனுக்கு தான் அதிக வெயிட் இருக்கு. அதனால ஆப்பிரிக்கன் லயனுக்கு தான் ஒரு பாயிண்ட். நம்ம ஃபோர்த்தா பார்க்க போகிறதுனா ஹைட். ஜாகுவாரோட ஹைட் எவ்வளோனா 0.75 மீட்டர். இதுவே நம்ம ஆப்பிரிக்கன் லயனுக்கு எடுத்துட்டோம்னா அதுக்கு 1.2 மீட்டர். இந்த ரெண்டு விலங்குல யாருக்கு அதிக ஹைட் இருக்குன்னா, ஜாகுவாரை விட ஆப்பிரிக்கன் லயன் கொஞ்சம் ஹைட் அதிகமாகவே தான் இருக்கு. அதனால ஆப்பிரிக்கன் லயனுக்கு தான் ஒரு பாயிண்ட். நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்க போறதுன்னா சக்சஸ் ரேட். ஜாகுவாரோட சக்சஸ் ரேட் எவ்வளோன்னா 40%. இதுவே நம்ம ஆப்பிரிக்கன் லயனுக்கு எடுத்துட்டோம்னா அதுக்கு 25% தான். இந்த ரெண்டு விலங்குல யாருக்கு அதிக சக்சஸ் ரேட் இருக்குன்னா, ஜாகுவாருக்கு தான் அதிக சக்சஸ் ரேட் இருக்கு. அதனால ஜாகுவாருக்கு தான் ஒரு பாயிண்ட். நம்ம சிக்ஸ்த்தாக பார்க்க போகிறது என்னென்னா, பைட் ஃபோர்ஸ். ஜாகுவாரோட பைட் ஃபோர்ஸ் எவ்வளோனா 1500 PSI. இதுவே ஆப்பிரிக்கன் லயனுக்கு எடுத்துட்டோம்னா அதுக்கு 650 PSI. இந்த ரெண்டு விலங்குகளை யாருக்கு அதிக பைட் ஃபோர்ஸ் இருக்குன்னா, ஆப்பிரிக்கன் லயனை கம்பேர் பண்ணும்போது ஜாகுவாருக்கு ரொம்பவும் அதிகமான பைட் ஃபோர்ஸ் இருக்கு. அதனால ஜாகுவாருக்கு தான் ஒரு பாயிண்ட். நம்ம வீடியோவோட லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இதில் யார் வின் பண்ணானா, ஜாகுவார் தான் வின் பண்ணுச்சு. இந்த வீடியோவை நீங்கள் அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா யார் வின்னர் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெண்டு அனிமலில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் அனிமல் எது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இதே மாதிரி உங்களோட கமெண்ட்டை நம்ம சேனலில் அப்லோட் ஆகணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணிட்டு குறிப்பிட்ட காலம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் கண்டிப்பாக உங்களோட வீடியோ அப்லோட் ஆகும். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. அப்போ நாங்கள் அடுத்த வீடியோ போகிறக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க, அப்போ தான் இந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆகும். இந்த மாதிரி அனிமல் கம்பாரிசன் கண்டென்ட் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணுன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆள் வைங்க. அப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த வீடியோ நீங்கள் அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.